ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்வாஸ் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க, அது என்னென்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் அடுத்து போடுற நியூ அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் புதிய வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ராடக்ட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கேன். அதை உங்களுக்கு முன்னாடி நான் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறேன். அவ்வளோதான், பார்த்துட்டு நம்ம ரேட்டு ரிவ்யூ இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன், இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுங்க. எனக்கு என்னோடய பர்சனலுக்காக நான் வாங்கினதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் ஒர்த்தபிளான ரேட்டில் தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ரேட் ஒர்த்தாங்கிறத. நான் வந்து கண்டெய்னர் செட்டு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டெய்னர் செட்டு, 6 பீஸ் உள்ள கண்டெய்னர் பிளாஸ்டிக் செட் வாங்கியிருக்கேன். வாங்க பிரிக்கலாம். கவர் ஏற்கனவே வந்து என் சன் வந்து பிரிச்சிட்டாரு. எப்படி சொன்னால், கிழிச்சிட்டாருன்னு சொல்லணும், டேர் பண்ணிட்டாரு ஃபுல்லாக. நம்ம வந்து பாக்ஸை வெளியில் எடுக்கலாம். நான் வந்து 6 பீஸ் உள்ள கண்டெய்னர் செட் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படி இருக்குது, சப்போஸ் இந்த கண்டெய்னர் நீங்களும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதோட ஒரிஜினல் ரேட் என்ன போட்டிருக்காங்கன்னா 720 போட்டிருக்காங்க. ஆனால் 720 நான் வாங்கலை. நான் கவர் பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இந்த கண்டெய்னர் வாங்கி இப்போ நான் வந்து இந்த கண்டெய்னர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த செட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நீங்கள் இந்த பாக்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஈஸி கேரியாக இருக்குது. அதே போல் ஸ்பேஸை வந்து ரொம்ப இது பண்ணலை, ரொம்ப ஸ்பேஸை ஒரு 5 பாக்ஸஸ் வைக்கிற இடத்துல வந்து இந்த 6 பாக்ஸஸையும் வைக்கலாம். ரொம்ப அந்த ரவுண்டடாக இருந்துச்சுன்னா, பாட்டம் ரவுண்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இடத்த ரொம்ப அடைக்கும். இது வந்து அந்த மாதிரி இல்லை. இதோட குவான்டிட்டி எப்படின்னா 750 ml பிடிக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு வந்து 1 kg வரைக்கும் பிடிக்குது, ஃபுல்லாக 1 kg பிடிக்குது, ஃபுல்லாக 1 kg பிடிக்குது. எனக்கு பிளாஸ்டிக்கும் வந்து நல்ல கிளியர், கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுனால வந்து உள்ளே ஏதாச்சும் பூச்சி அதை மாதிரி ஏதாச்சும் போனால் கூட நான் வந்து ஈஸியாக என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதே போல் வந்து இதோட லிட்டு பாருங்கள், ஓப்பன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், மேலே வந்து கிளாஸ் அதுவும் கிளாஸ் கவர்டு தான் இருக்குது. நம்ம எடுத்து கொட்டும் போது, நம்ம அவசரத்தில் கொட்டும் போது வந்து எல்லாமே வந்து கடகடன்னு கொட்டிச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி நம்ம கொட்டினாலும் சரி, இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாலும் சரி, அது நம்மளோட விருப்பம். ஆனால் வந்து நமக்கு நமக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் வெளில எடுக்கிறப்பையும் சரி, இப்போ ஒரு பருப்பு ஏதாச்சும் ஒன்று எடுக்கிறதுனாலும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து நமக்கு யூஸ் பண்ணுறப்ப அதே போல் பாடி வந்து அன்பிரேக்கபிளாக இருக்குது. பிளாஸ்டிக்கோட ஸ்மெல் சுத்தமாக கிடையாது. இந்த இது ஓப்பன் பண்ணதுலேருந்து எனக்கு பிளாஸ்டிக்கோட ஸ்மெல்லே தெரியல. பிளாஸ்டிக் ஸ்மெல்ஸ் இல்லை. இதெல்லாம் ஒரு 4 to 5 times வந்து வாஷ் பண்ணக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். நான் 1 time தான் வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் வந்து ஏர்டேட்டடாக இருக்குது பாக்ஸு, ரொம்ப ஏர்டேட்டாக. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருந்துச்சு, ஏர்டேட்டடாக இருக்காது ஒன்று, அந்த மாதிரி இல்லை, ஏர்டேட்டடாக தான் இருக்குது பாக்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்போ வந்து ஒரு 3 பாக்ஸஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பேலன்ஸ் 3 அப்படியே வச்சுருக்கேன். எனக்கு இந்த கண்டெய்னர் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. என்னோடய ஷெல்ஃபில் ஸ்பேசஸையும் வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கு. எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நான் இந்த பாக்ஸை நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா 330 வாங்கினேன் வித் ஷிப்பிங்கோட. இது ஒர்த்தபிளாக என்ன நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் 6 பீசஸ் தான் வாங்கியிருக்கேன். திரும்பவும் நான் ஆர்டர் பண்ணி இதை வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். எனக்கு இது ஓகே. ரேட்டிங் கொடுத்தா நான் வந்து 4 stars கொடுப்பேன். ரிவ்யூ வந்து எனக்கு ஓகே தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு வந்து எல்லாமே கன்வீனியண்ட்டாக இருக்குது.
அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.